Hi friends, இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். நீங்க விருப்பப்படாதவங்க ஹாஃப் கூட சேர்த்துக்கலாம். ஹாஃப் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். பாதிக்கு பாதி சேர்த்து செய்யனாலும் செய்யலாம். இப்போ இதல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு oil வந்து நார்மல் குக்கிங் oil refined oil எதனால எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு குளிக்கரண்டி அளவு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. oil வந்து மாவுல நல்லா mix ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா oil வரவியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி தெளிச்சு இத பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு குழல்ல பசைறதுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இலக்கமா பசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடலை மாவு வந்து அந்த அளவு தண்ணி வந்து இழுக்காது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இதை நம்ம வந்து செஞ்சு எடுக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ குழல் எடுத்து அதில் ஓமப்பொடிக்கான அச்சு சேர்த்துருக்கோம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து அந்தளவு ஒட்டாது. நம்ம கழுவுறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்னால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் பிழிஞ்சு விடும்போது அந்த ஆவிப்படும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ வேண்டாம். நல்லா வந்து ரொம்ப பொடி அச்சாக இருந்ததுனால 1 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். அப்படியே நீங்கள் திருப்பிடலாம். அவ்வளோதான். 1 செகண்டில் முடிஞ்சிருச்சு. நல்லா ஓசையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் வெளியில். இவ்வளோ சிம்பிளானது தான். ரொம்ப டைமும் ஆகாது. ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவு பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கோங்க போதும். இது அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த கடையில் வாங்குகிற மாதிரி அந்த கருவேப்பிலை பூண்டு எல்லாம் வந்து பொரிச்சு போடுறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். குட்டி பசங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். அந்த பல்லு வளராமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஓமப்பொடியும் எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் பூண்டும் ஒவ்வொரு லேயராக எடுத்து போட்டு நம்ம போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு 1 லேயர் ஓமப்பொடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை அப்படி நொறுக்க கூட வேண்டாம். அதுவே வந்து நல்லா நொறுங்கிடும். அப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நொறுக்க வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரெசிபி. நல்ல டீ டைமுக்கு இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸு குட்டி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு சுற்றி சுற்றி வர்ற டைமில் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயும் நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணி செய்யலாம். இது வந்து பிளெயினாக நம்ம செய்கிறது. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.